ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொள்ளு இட்லி செய்ய போகிறோம். கொள்ளு வந்து ஒரு அரை கிலோ வாங்கி தண்ணியில் ஊற வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஊறணும். நாங்கள் வந்து காலையில் அரைக்க போகிறதுனால நைட்டே வந்து கொள்ளை வந்து ஊற வச்சுக்கிட்டோம். கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. இப்போ இந்த கொள்ளு வந்து 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த கொள்ளை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொள்ளு வந்து நம்ம வந்து மிக்சியில் கொரகொரன்னு நம்ம வந்து அரைச்சிக்கிட்டோம். நைஸாக கூட அரைச்சிங்க, நைஸாக தான் அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த கொள்ளை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். பாருங்கள், இப்போ இந்த கொள்ளு கூட இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து உப்பு போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து இட்லி பானையில் இட்லி ஊற்ற வேண்டியதான். பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் அரைச்சிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ இட்லி மாவு மாதிரி நம்ம கரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம கொள்ளு நல்லா அரைச்சி மாவு மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ இது மாதிரி ஒரு தட்டு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. ஓட்டை தட்டு இருக்கக்கூடாது, இது மாதிரி தான் தட்டு இருக்கணும். நீங்கள் அந்த ஓட்டை தட்டில் துணியை போட்டு இது மாதிரி ஊற்றுனீங்கன்னா அது வந்து வேகாது, மாவு வந்து கரைச்சிக்கிட்டு தண்ணி மாதிரி நீர் விட்டுரும். இது மாதிரி இருக்கிற தட்டில் தான் நீங்கள் ஊற்றணும். பாருங்கள், இதை அப்படியே நம்ம வேக வைக்க வேண்டியதான். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஈடு ஊற்றிருந்தோம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு. பாருங்கள், கொள்ளு இட்லி பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஊத்துன மாவு மறுபடியும் இன்னொரு ஈடு வந்து வைக்கிறோம். ரெண்டு தட்டு கூட ஒரே நேரத்தில் வைக்கலாம். பாருங்க, இப்போ இட்லி வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. பாருங்க, இது மாதிரி எல்லா இட்லியும் நம்ம வந்து ஹால் பாக்ஸில் எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம இட்லி கொள்ளு இட்லி சட்னி தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. தொட்டுக்கலாம். சட்னியில் கொஞ்சம் உப்பு போடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. கார சட்னி தொட்டுட்டு, கடல சட்னி தொட்டுட்டு லைட்டாக சாப்பிடுவோம். அல்டிமேட்டு வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கொள்ளு இட்லி அரிசி மாவு உளுந்து மாவு எதுவும் போட வேணாம், அப்படியே நீங்கள் வந்து அரைச்சி ஊற வச்சு அரைச்சி இட்லி பானையில் ஊற்ற வேண்டியதான். சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.